தமிழ் சினிமாவின் குசும்பு பிடித்த யதார்த்தமான நாயகன் நக்கல் மன்னன் என்றே சொல்லலாம் நடிகர் சத்யராஜ். கோவை மாவட்டத்தில் பிறந்து எம்ஜிஆரின் தீவிர ரசிகனாக இருந்து தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தவர் சத்யராஜ். ஒரு வில்லனாக திரையுலகில் அறிமுகமானார். அவர் வில்லனாக அறிமுகமான கடலோர கவிதைகள் என்ற படத்தின் மூலமாக மிகச்சிறந்த நடிகராக மாறி வில்லாதி வில்லன் என்ற திரைப்படத்தை இயக்கி பின்பு லீ என்ற திரைப்படம் மூலமாக தயாரிப்பாளராகவும் உருவெடுத்தார். என் கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே, என்னம்மா கண்ணு, தகடு தகடு என்ற வசனங்களால் தமிழ் ரசிகர்கள் மனதில் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றார். கொங்கு தமிழ் பேசி தனக்கென உரித்தான தனி பாணியில் அனைவரின் கவனத்தையும் தன்பால் ஈர்த்தவர். ஹீரோ, எதிர்மறை கதாபாத்திரம், காமெடி என அனைத்து வகையான கதாபாத்திரங்களிலும் நடித்த அவருக்கு பெரியார் திரைப்படமும் ₹9 நோட்டு திரைப்படமும் வரலாற்று சாதனை படைத்த படங்களாக மாறி அவருக்கு விருதுகளை பெற்றுத்தந்தது. அவர் நாயகனாக நடித்த காலகட்டங்களில் அனைத்து முன்னணி கதாநாயகிகளுடன் ஜோடி சேர்ந்து நடித்தும் ரஜினிகாந்த், கமலஹாசன், பிரபு என முன்னணி ஹீரோக்களுடன் நடித்தும் புகழ் பெற்றார். தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது, எம்ஜிஆர் விருது, பெரியார் விருது, பிலிம்பேர் விருது, விஜய் விருது என எண்ணற்ற விருதுகளை வென்று இன்றளவும் தமிழ் திரையுலகில் தனது நடிப்பால் நிலைத்து நிற்கும் சத்யராஜ் அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். சத்யராஜ் அவர்கள் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கும் கோயம்புத்தூரில் அக்டோபர் 3 1954 சுப்பையா மற்றும் நாதாம்பாள் தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தவர். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் ரங்கராஜ். மேலும் அவருக்கு 2 இளைய சகோதரிகள் உள்ளனர். இவருடைய குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு ஜமீன் குடும்பம் என்றே சொல்வார்கள். தன்னுடைய ஆரம்பகால பள்ளி படிப்பை கோயம்புத்தூரில் உள்ள ஜெயின் மேரிஸ் கான்வென்டில் தொடங்கினார். தனது 10ஆம் வகுப்பு வரை கோவையில் உள்ள ராம்நகர் உயர்நிலை பள்ளியில் படித்தவர் SSLC தேர்வில் வரலாறு மற்றும் புவியியல் பாடங்களில் முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றார். தனது பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்த அவர் இளநிலை கல்வி பெறுவதற்காக கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு அவர் தாவரவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். பிரபல இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன் அவர்கள் PUC படிக்கும் போது அவரது சக மாணவனாக இருந்தார் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று வரை தமிழ் சினிமாவில், அதாவது மணிவண்ணன் இறப்பதற்கு முன்பு வரை, இவர்கள் இருவருமே மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். மணிவண்ணன் இறப்பதற்கு முன்பு கடைசியாக அவர் இயக்கிய படம் நாகராஜ சோழன் MLA. அது சத்யராஜை வதித்து இயக்கிய படம். தனது இளம் பருவத்திலிருந்தே MGR தீவிர ரசிகனாக இருந்து வந்த அவர் அன்னக்கிளி படப்பிடிப்பை நேரில் கண்டார். அப்போது அதன் நாயகன் மற்றும் தயாரிப்பாளர் திருப்பூர் மணியன் அவர்களை நேரில் கண்ட அவர் திரையுலகில் நுழைய வேண்டுமென்ற ஆர்வம் கொண்டார். அதனுடைய வெளிப்பாடாக கோமால் சத்யநாதன் அவர்களுடைய நாடக குழுவில் சேர்ந்த அவர் கோடுகள் இல்லாத கோலங்கள் என்ற படத்தில் ஒரு சிறு வேடத்தில் நடித்தார். அந்த கதாபாத்திரம் பெரிதளவு பேசப்படாததால் கண்ணன் ஒரு கைக்குழந்தை என்ற பல்வேறு படங்களில் தயாரிப்பு நிர்வாகியாகியும் அவ்வப்போது ஒரு சில வேடங்களிலும் நடிச்சிட்டு வந்தார். தயாரிப்பு நிர்வாகியாக செயல்பட்டு கொண்டிருந்த சத்யராஜ் அவர்களுக்கு பிரபல இயக்குனரான TN பாலு அவர்கள் அவரது அடுத்த படமான சட்டம் என் கையில் என்ற படத்துல எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார். மக்களிடையே அவரது நடிப்பு வெகு விரைவாக சென்றடைந்ததால் அவர் தொடர்ந்து ஏணிப்படிகள் என்றே சொல்லலாம். ஏகப்பட்ட படங்கள், புலி, 3 முகம், 100வது நாள், எனக்குள் ஒருவன், நான் மகான் அல்ல, சாவி, நான் சிகப்பு மனிதன், திறமை, முதல் மரியாதை, பகல் நிலவு, காக்கி சட்டை, பிள்ளை நிலா, தர்மம், இரவு பூக்கள், மந்திர புன்னகை, மிஸ்டர் பாரத், முதல் வசந்தம், இப்படி பல படங்களில் அவர் நெகட்டிவ் ரோலாக நடித்து புகழ் பெற்றார் அப்படின்னே வந்து சொல்லலாம். வில்லன் கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சத்யராஜ் பாரதி ராஜா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டார். அவரது அடுத்த படமான 1986 வெளியான கடலோர கவிதைகள் என்ற படத்தில் கதாநாயகனாக வடிவமைத்தார். அந்த படத்தை தொடர்ந்து முழுமையான கதாநாயகனாக மாறிவிட்ட அவர் முன்னணி கதாபாத்திரத்திலேயே நடித்து வந்தார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, மக்கள் என் பக்கம், வேதம் புதிது, சின்ன தம்பி பெரிய தம்பி, பூவிழி வாசலிலே, அண்ணா நகர் முதல் தெரு, ஜீவா, இப்படி ஏகப்பட்ட திரைப்படங்களில் நடித்து வந்தார். இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் வெளிவந்த பாகுபலி 1, பாகுபலி 2 ஆகிய 2 படங்களிலுமே கட்டப்பா என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்து இன்னும் புகழுடைய உச்சத்திற்கு சென்றார் என்றே சொல்லலாம். ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் வில்லாதி வில்லன் என்ற திரைப்படத்தில் ஒரு இயக்குநராகவும் உருவெடுத்தார். தனது மகனான சிபிராஜ் அவர்களுடன் இணைந்து பல படங்களில் நடித்து வந்த அவர் அவரது மகனை கதாநாயகனாக கொண்டு லீ என்கின்ற திரைப்படத்தை தயாரித்தார். இந்த படம் மூலம் அவர் ஒரு தயாரிப்பாளர் என்பதையும் தமிழ் திரையுலக வரலாற்றில் பதிவு செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. MGR தீவிர பக்தனாக இருந்த சத்யராஜ் அவர்கள் அவருடைய தங்கையின் திருமணத்திற்கு அப்போதைய முதல்வராக இருந்த MGRஐ பத்திரிகை வைத்து அழைத்தார்.
அவரது அழைப்பை ஏற்று எம்ஜிஆர் அவரது துணைவியார் மற்றும் அமைச்சர் முத்துச்சாமியுடன் அந்த திருமணத்திற்கு சென்றதால் அவரது உயர்ந்த உள்ளத்தை பாராட்டி அனைத்து திரையுலகினரும் மகிழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவரிடம் ஆசியும் பெற்றனர். அவரது வருகைக்கு நன்றி செலுத்த சென்ற அவர் எம்ஜிஆர் உடற்பயிற்சி செய்யும் கர்லா கட்டையை பரிசாக கேட்டு வாங்கி கொண்டார். இதனால் அவரை எம்ஜிஆரின் பித்தன் என்று சொன்னாலும் அது மிகையாகாது என்றே சொல்லலாம். சத்யராஜ் அவர்கள் மகேஸ்வரி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு சிவிராஜ் என்ற மகனும் திவ்யா என்ற மகளும் பிறந்தனர். தமிழக அரசினுடைய உயரிய விருதான கலைமாமணி விருதை வென்றார். 1987 வேதம் புதிது திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது பெற்றார். தமிழ்நாடு அரசு அவருக்கு எம்ஜிஆர் விருது வழங்கி கௌரவித்த ஆண்டும் 1991. 2007 பெரியார் விருது அவரது பெரியார் படத்திற்காக வழங்கப்பட்டது. 2007 மறுபடியும் சத்யபாமா பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. 2007 ₹9 நோட்டு திரைப்படம் அவருக்கு சிறந்த நடிகருக்கான விஜய் விருதினை பெற்றுத்தந்தது. 2012 நண்பன் படத்தின் சிறந்த துணை கதாபாத்திரத்திற்கான விருதையும் இவர் வென்றார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சிறு வயது முதலே சத்யராஜ் அவர்களுக்கு நடிப்பின் மீதும் திரைத்துறையின் மீதும் அளவு கடங்காத ஆசையும் ஈர்ப்பும் இருந்தது. இதற்கு அவருடைய தாய் அனுமதிக்காத போதிலும் கூட கனவை எட்டி பிடிக்க கோவையிலிருந்து சென்னை கிளம்பி வந்தார் சத்யராஜ். சட்டம் என் கையில் என்ற படம்தான் சத்யராஜ் அவர்களது திரைப்பயணத்தின் முதல் படி. இவர் வில்லன் நடிகனாக துவங்கி குணச்சித்திர வேடங்கள் ஏற்று பிறகுதான் ஹீரோ ஆனார் என்பது எல்லாரும் அறிந்த விஷயம். ஆனால் நடிகர் சத்யராஜ் அவர்கள் ஒரு சில படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சத்யராஜ் அவர்களுடைய உயிர் நண்பன் இயக்குனர் மணிவண்ணன், அவர்கள் இவரது கல்லூரி தோழர். நடிகர் சத்யராஜ் நடித்த 200 படங்களில் 25 படங்கள் மணிவண்ணனுடன் கைகோர்த்து நடித்தது குறிப்பிடத்தக்கது. 1984 முதல் 2013 வரை இவர்கள் பல படங்களில் சேர்ந்து பணியாற்றினார்கள். இவர்களது காம்போவில் வெளியான படங்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் படங்கள் என்றே சொல்லலாம். எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் சத்யராஜ் அவர்கள் எம்ஜிஆரை போலவே புராண படங்களிலும் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு அதிகம் இருந்தது. ஆனால் எதிர்பார்த்தது போல எந்த படமும் அமையவில்லை. இவரது நீண்ட நாள் ஆசையை இயக்குனர் ராஜமௌலி மூலமாக பாகுபலியில் நிறைவேற்றி தீர்த்து கொண்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். சத்யராஜ் அவர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் இறங்கி போக மாட்டார். தமிழ் பற்று அதிகம் கொண்டவர். சுய வாழ்க்கை மட்டுமின்றி திரை வாழ்விலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தவர் சத்யராஜ் அவர்கள். மிஸ்டர் பாரத் படத்தில் ரஜினிக்கு அப்பாவாக நடித்த போது ரஜினியினுடைய வயது 35, அப்போ சத்யராஜினுடைய வயது 31. 1985 ரெண்டு தெலுங்கு படங்களில் நடித்திருந்தார் சத்யராஜ். ஆனால் அப்போது அவருக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை. அதன் பின்பு 2008 மீண்டும் குணச்சித்திர வேடங்கள் ஏற்று இவர் நடித்த தெலுங்கு படங்கள் அனைத்தும் இவருக்கு நல்ல பெயர் வாங்கி தந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அரசியல் ரீதியான கருத்துக்களை அச்சமின்றி எடுத்து முன்வைக்கும் தைரியம் கொண்டவர் நடிகர் சத்யராஜ். மற்றவர்கள் என்ன கூறுவார்கள் என்ற அச்சமின்றி கருத்துக்களை பதிவு செய்வார். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு காவிரி பிரச்சனையின் பொழுது ரஜினிகாந்த் உட்கார்ந்துருக்கிறப்பையே கன்னடர்களை கிளிகிளின்னு வந்து இவர் கிழிச்சார். அதோட மட்டும் வந்து இல்லாமல் கலைஞர் மீது அதிக பற்று கொண்டவர். அவருக்கும் வந்து இவர் நெருக்கமாக அந்த பெரியார் அப்படிங்கிற படம் வந்து நடித்தது மூலயமா கலைஞருடைய ஆஸ்தான அன்பை வந்து பெற்றவர் சத்யராஜ் அப்படின்னு வந்து சொல்லிட்டே வந்து போகலாம். காலங்கள் வந்து கடந்தாலும் இப்போ வரைக்கும் அவருடைய பையன் சிபிராஜு கூட அவர் அடைஞ்ச புகழில் ஒரு 10% கூட அடையலை அப்படின்னு வந்து சொல்லலாம். தமிழர்களுடைய பிரச்சனை, அதே மாதிரி ஸ்டெர்லைட் முதற்கொண்டு இது மாதிரி ஏதாவது வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு முத ஆளாக வந்து நின்று போராட்டத்துக்காக களமிறங்கி குரல் கொடுப்பவர் சத்யராஜ் அப்படின்னு வந்து சொன்னால் இப்போ வரைக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு நடிகன் அப்படிங்கிறத வந்து தாண்டி ஒரு பாமர மக்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டவர் தான் நடிகர் சத்யராஜ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலங்கள் வந்து கடந்து நின்றாலும் சத்யராஜ் என்கின்ற மாபெரும் நடிகனுக்கு ஒரு தனி அங்கீகாரமும் அவருக்கென்று ஒரு தனி ஸ்டைலும் உண்டு. அந்த இடத்தை யாராலும் எட்டி பிடிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.